ஹாய் கைஸ் இந்தியா வர்சஸ் ஜும்பாபே தேர்ட் டி டுவெண்டி மேட்ச்சுக்கான அனலிசிஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய டெலகிராம் சேனல் இது வரைக்கும் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா டெலகிராம் சேனலில் நம்ம ரெகுலராக டீம்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஒரு சில மேட்சுக்கு வீடியோ போடலை அப்படின்னா கூட டீம்ஸ் ஃபைனல் டீம் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் ரெகுலராக இருக்கோம் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அப்படி இல்லைனா நீங்கள் டெலகிராமில் போய்ட்டு சர்ச் ஆப்ஷனில் அட் வீக்கே டீம்ஸ் அடிச்சிங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து காட்டும் சப்ஸ்கிரைபர் அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க சில மேட்சஸ்க்கு நம்ம வந்து ஃபைனல் டீமும் வந்து இங்கே கொடுத்துட்ருக்கோம் அண்ட் இந்த மேட்ச்சுக்கான ஃபைனல் டீமும் உங்களுக்கு நான் டெலிகிராம் சேனலில் கொடுத்துருவேன் இந்த மேட்ச் பார்த்துட்டிங்கன்னா ஹராரே ஸ்போர்ட்ஸ் க்ளப் கிரிக்கெட் கிரவுண்டில் தான் நடக்க போகுது ஸோ இங்கே ஆல்ரெடி ரெண்டு மேட்ச் நடந்திருக்கு முதல் மட்டும் இரண்டாவது ரெண்டு டி ட்வெண்ட்டி ஸ்போ மேட்சஸ் வந்து இங்கே நடந்திருக்கு ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஒரே பிச்சு தான் யூஸ் பண்ணாங்க பட் அதில் ஒரு மேட்ச் லோ ஸ்கோரிங் கேமு ஒரு மேட்ச் ஹை ஸ்கோரிங் கேம் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு ஸோ பிச்சரை போட்டால் அபேஸாக நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியல ஏன்னா ஒரே பிச்சு ரெண்டு விதமாக ரியாக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வித்தியாசமாகவும் ரியாக்ட் பண்ணியிருக்கு குறிப்பாக வந்து முதல் கேம் கொஞ்சம் பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சுன்னா செகண்ட் மேட்ச் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும் பட்டு கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருந்திருக்கு பட் பேட்டிங்க்கு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளான பிச்சு தான் அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது ஸோ அகைன் ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்ச் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட நிறைய இருக்குது பவுலர்ஸை பார்க்கும்பொழுது ஃபாஸ்ட் பவுலர்ஸை காட்டிலும் ஸ்பின்னர்ஸுக்கு ஸ்லைட்லி கொஞ்சம் ஒரு ஏஜ் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால் ஸ்பின்னர்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க பேட்ஸ்மென்ஸுக்கு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீமில் எடுங்க டீட்டெயில்டு அனாலிசிஸ் பிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் இதிலே நீங்கள் பார்க்கலாம் ஸோ இதுதான் முதல் ரெண்டு மேட்சுக்கான ரிசல்ட்டு ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஸ்பின்னர்ஸ் நிறைய டாமினேட் பண்ணாங்க இந்த மேட்ச்சில் இந்த மேட்ச்லேயும் ஓரளவுக்கு நாலு விக்கெட் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இந்தியா வந்து சூப்பராக பேட்டிங் பண்ணாங்க போன மேட்சில் ஸோ இரநூத்தி முப்பத்தி நாலு அப்படிங்கிறது தான் இந்த கிரவுண்டில் இது வரைக்கும் ஹையஸ்ட் ஸ்கோராக இருந்துச்சு ரெண்டு டீமோட பிளேயிங் லெவன் ஸோ இந்தியா டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூணு பிளேயர்ஸ் இது வேர்ல்டு கப் செலிப்ரேஷன் அந்த இதில் வந்து ஒரு மூணு பிளேயர் முதல் ரெண்டு மேட்சுக்கு அவைலபிள் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எஸ் வி ஜெய்ஸ்வால் சஞ்சு சாம்சன் அதுக்கப்புறம் வந்து சிவம் தூபே மூணு பேர் வந்து அவைலபிள் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்க வந்து இந்த மேட்ச்சில் இருந்து ஜாயின் பண்ணிடுவாங்க ஸ்ட்ரெயிட்டே பிளேயிங் கிரவுண்டுக்குள்ளேயும் வந்துருவாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்குறேன் ஏன்னா அபிஷேக் சர்மா போன மேட்ச் ஒரு செஞ்சுரி அடிச்சிருந்தாரு ஸோ அவரை ஓப்பனிங் ஸ்பாட்டில் இருந்து வெளியே எடுத்துகிட்டு ஒன் டவுன் ஆட வச்சு அந்த மாதிரி எதாவது பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லை ஏன்னா எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால் ஒரு ரெகுலர் மெம்பராக இருந்திருக்காரு ஸோ அதனால் அவர் ஸ்டேட்டவே உள்ளே வர்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது பேட்டிங் ஆர்டர் ருத்ராஜ் ஜெய்காட் அண்ட் அபிஷேக் சர்மாவுக்கு ஒரு டவுன் கீழே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம் மற்ற ரெண்டு பேரும் ஈஸியாக ஃபிட்டின் ஆயிருவாங்க துருவ் ஜூரலுக்கு பதிலாக சஞ்சீவ் சாம்சன் உள்ளே வந்துருவாரு ரியான் பராக்கு பதிலாக சிவம் தூபே உள்ளே வந்துடுவார் அண்ட் போன மேட்சே நம்ம பார்த்தோம் நாலே நாலு பவுலரோடு தான் ஆடுனாங்க ஸோ அந்த வகையில் வந்து வாஷிங்டன் சுந்தர் ரவி பிஷ்ணா ஆவேஷ்கான் முகேஷ் குமார் இவங்கெல்லாம் கன்ஃபார்மாக ஓவர் போட்டுருவாங்க ரிமைனிங் நாலு ஓவர் சிவம் தூபே அண்டு அபிஷேக் சர்மா போடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஜிம்பாபே சைடில் ஒரு சில சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம் ரிச்சர்ட் டிங்கராவா அவர் ஃபிட்டாக இருந்தார்னா அவர் உள்ளே ஆடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது மற்றபடி வந்து எந்த இடத்துலையும் மாற்றங்கள் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும் பண்ணாலும் பெரிய அளவில் நமக்கு ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன் ஸோ அதனால் அவங்களுடைய சைடை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாது ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா ரிச்சர்ட் டிங்கராவா அவர் மட்டும் ஆடினார்னா மட்டும் ஜிம்பாபி ஃபஸ்ட்டு போலிங் பண்ணாங்கன்னா கிராண்ட் லீக்கில் நீங்கள் அவரை கன்சிடர் பண்ணலாம் இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஜாய்ஸ் அபிஷா அபிஷேக் சர்மா தாராளமாக ட்ரை பண்ணலாம் போன மேட்ச் சூப்பரான ஒரு சென்ச்சுரி அடிச்சிருந்தார் அது மட்டும் இல்லாமல் ஓவர்ஸும் போடுறாரு ஸோ டாப் ஆர்டர் பேட்டிங் ப்ளஸ் ரெண்டு அல்லது மூணு ஓவர் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ கட்டாயம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சிகந்தர் ராசா மெயின் ஆல் ரவுண்டர் டீமை பொறுத்த வரைக்கும் ஸோ அவரை ட்ரை பண்ணி பாருங்கள் அவருமே உறுதியாக வந்து பேட்டிங் டாப் ஆர்டர்லேயே வந்துடுவார் அண்ட் ஓவர்ஸும் நாலு ஓவர் ஃபுல்லோவர் போடுறதுக்கும் வாய்ப்பு நிறைய இருக்குது ரவி பிஷ்ணோய்க்கு ஓரளவுக்கு நல்ல அசிஸ்டன்ஸ் கிடைக்கிது இந்த பிச்சில் ஸோ அவர் வந்து கன்சிஸ்டண்டாக விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு ஸோ பிஷ்ணோயும் வந்து உங்கள் டீமில் நீங்கள் கேப்டன் ஒய்ஸ் கேப்டனாக தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிராண்ட் லீக்கான கேப்டன் ஒய்ஸ் கேப்டன் சாய்ஸி எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் டி ட்வெண்ட்டி ஃபார் மட்டும் நல்ல பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்ட் ஃபார்ம் கொஞ்சம் சுமாராக இருந்திருக்கு ஐபிஎல்லேருந்து நம்ம பார்க்குறோம் அளவுக்கு கன்சிஸ்டண்டாக ஸ்கோர் பண்ணுறது இல்லை கொஞ்சம் அந்த ஷார்ட் பால் வீக்னஸ் இருந்திருக்கு நிறைய முறை மிஸ்டெயின் பண்ணி அவுட் ஆகிறாரு ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது பட் டி டுவெண்ட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு டேஞ்சரஸ் பேட்ஸ்மேன் அப்படிங்கிறது நம்ம நிறைய முறை பார்க்குறோம் ஸோ ஓப்பனிங் அப்படிங்கிற வாழும்போது கொஞ்சம் ரன்ஸ் அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கு சுமான் கில்லும் அந்த மாதிரி தான் அவர் வந்து ஒரு இந்த மாதிரி சின்ன டீமு அப்படிங்கிற பொழுது ஓரளவுக்கு ரன்ஸ் தேர்த்திக்கு பார்ப்பார் முதல் ரெண்டு மேட்ச் ஃபெயிலியர் இருந்திருக்கு ஸோ இந்த மேட்ச் கொஞ்சம் ஸ்லோவாக ஆடி ஓரளவுக்கு ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது ரெண்டு மேட்ச் பேக் டு பேக் ஃபெயிலியர் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் அவரை கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ண மாட்டாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வாஷிங்டன் சுந்தர் ஸோ ஓரளவுக்கு வந்து இவரை கொஞ்சம் அட்டாக் பண்ணி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்ற இன்டில் பவுலர்ஸ் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ப்ரெஷர் பண் போட்டாங்க அப்படின்னா வாஷிங்டன் சுந்தர் அண்டு சு போலிங் ஆப்ஷன் அவங்கள அட்டாக் பண்ணி ஆடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அந்த வகையில் நிறைய விக்கெட்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது இந்த பிச்சில் ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் ஹெல்ப் இருக்குது அப்படிங்கிறதுனால வாஷிங்டன் சுந்தர் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் கேட்டகிரியில் ரிங்கு சிங்கை ட்ரை பண்ணுங்க ஏன்னால் போன மேட்சே பார்த்தோம் ஒரு மாதிரி நல்ல ஸ்டார்ட் கிடச்சிருச்சு அப்படின்னா ரிங்கு சிங்கை பேட்டிங்கில் மேலே ப்ரொமோட் பண்ணிடுறாங்க ஸோ அந்த மாதிரி ஓரளவுக்கு நம்ம மேலே அனுப்புகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது குறிப்பாக பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணாங்க இந்தியா அப்படின்னா ரிங்கு சிங்கும் உங்கள் டீமில் மோஸ்ட்லி எடுத்துக்கோங்க ஏன்னா இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் நைன் டூ அல்லது வந்து ஒரு டென் ஒன் அப்படிங்கிற மாதிரி தான் டீம் மோஸ்ட்லி வரும் இல்லைனா அதிகபட்சம் ஒரு எயிட் த்ரீ அப்படிங்கிற மாதிரி தான் டீம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் ரிங்கு சிங் கொஞ்சம் லோ ஆர்டர் பேட்டர் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் அவரை ட்ராப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் லுக் ஜாங்வி பொறுத்த வரைக்கும் இவர் ஓரளவுக்கு நம்ம ஆல்ரவுண்டர் கேட்டகிரிலேயே கன்சிடர் பண்ணலாம் தாராளமாக ஏன்னா பேட்டிங் ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடுவார் அந்தளவுக்கு ஓவர்ஸ் பெருசாக போல இந்த இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மேட்ச்சில் முதல் ரெண்டு மேட்ச் அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இல்லை பட் ஸ்டில் நீங்கள் ட்ரை பண்ணுறதான் ட்ரை பண்ணலாம் ரொம்பவே கம்மியான பேர் தான் எடுத்துருக்காங்க சிவம் துபேயும் ஒரு நல்ல ஆப்ஷன் ஸோ அவர் அந்த ரிங்கு சிங் மாதிரியே லோவர் ஆர்டரில் பேட்டிங் ஆடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை மோஸ்ட்லி ட்ராப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேர்ல்டு கப்பும் அவருக்கு பெருசாக அந்தளவுக்கு போகலை சுமாராக தான் இருந்துச்சு பட் அந்த ஃபிஃப்த் போலிங் ஆப்ஷன் அபிஷேக் சர்மாவா சிவம் துபே அப்படின்னு பார்க்கும்போது சிவம் துபேக்கு கொஞ்சம் கூடுதல் ஓவர் கொடுப்பாங்க அப்படின்னு தான் தோணுது ஸோ அந்த வகையில் வந்து நீங்கள் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் சிவம் துபேயும் உங்கள் டீமில் தாராளமாக எடுத்துக்கலாம் என்னுடைய ஃபைனல் ஸ்மால் லீக் டீமே நான் வந்து டென் ஒன் அப்படிங்கிற அந்த காம்பினேஷனில் தான் போயிருக்கேன் ஸோ கேப்டனாக வந்து அபிஷேக் சர்மா வைஸ் கேப்டனாக சீக்கந்தர் ராசா அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது கேப்டன் ஒய்ஸ் கேப்டனாக போடுறதுக்கு ஜெய்ஸ்வாலை போடலாம் இல்லைனா வந்து நீங்கள் ரவி பிஷ்ணுவை ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் மாற்றி விட ட்ரை பண்ணலாம் ஏன்னா அபிஷேக் சர்மா சிவம் தூபியை வந்து படம் வச்சு ரியான் பரா காட்டுனதுனால அவர் ஒருத்தர் தான் பவுலிங் ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஸோ அதனால் அபிஷேக் சர்மா கொஞ்சம் அடி வாங்கினாலும் மூணு ஊர் போட்டார் பட் பேட்டிங்கில் நிறைய ரன்ஸ் அடித்ததுனால நம்ம ஓரளவுக்கு ஈஸியாக வின் பண்ண முடிஞ்சது டெலாகிராமில் கொடுத்த டீமில் அபிஷேக் சர்மா தான் கேப்டனாக போட்டு கொடுத்துருந்தோம் ஸோ அதில் வந்து வின் பண்ண முடிஞ்சது பட் இந்த மேட்ச் சிவம் துவையும் கொஞ்சம் ஈக்குவல் ஓர் போடுவார் அப்படிங்கிறதுனால அபிஷேக் சர்மா அந்தளவுக்கு சேஃபர் ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் பட்டு பேட்டிங் கொஞ்சம் மேலேயே வர்றாரு ரெண்டு ஓர் அதிகபட்சம் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு மாதிரி சேஃபர் ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணலாம் இதை தவிர ஜிம்பாபி பிளேயர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா பிரயான் பேனட் நிறைய பேர் எடுத்துருக்காங்க ஏன்னா அவரும் டாப் ஆர்டரில் பேட்டிங் ஆகிறாரு ஒன்று அல்லது ரெண்டு ஓவர் போடுறாரு ஃபஸ்ட்டு போலிங் பண்ணாங்க ஜிம்பாபே அப்படின்னா முஜ்ரஃப்வானி ரிஜட் டெங்கராவா டெண்டை செட்டாரா இவங்கெல்லாம் டெத் ஓவர்ஸில் போட்டு கொஞ்சம் ஒன்று ரெண்டு விக்கெட் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அவங்கள ட்ரை பண்ணி பாருங்க இதான் என்னுடைய டீம் இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு டெலகிராம் சேனலில் வழக்கம் போல் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் டெலகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி